காலிலே நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீதம் 117, அதில் ரெண்டாவது வசனத்தை இந்த நாளிலே நாம் தியானம் செய்வோம். 117 சங்கீதம் 2 வசனம், அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிப்போம், ஆனால் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 86 சங்கீதம் 13 வசனத்தில், நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. கர்த்தருடைய கிருபையானது சிறியதல்ல, அது பெரியது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் பெரியவர், அவருக்குண்டாயிருக்கிற எல்லா காரியங்களும் பெரியது. அவருடைய கிருபை பெரியது, அவருடைய வல்லமை பெரியது, அவருடைய செயல்கள் பெரியது, அவருடைய அன்பு பெரியது, எல்லாம் பெரிதானது என்பதை அவருடைய காரியத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த பெரிய கிருபையை கொண்டு தேவன் நமக்கு அநேக நன்மைகளை செய்கிறவராயிருக்கிறார். ஆனால் முதலாவது கிருபை என்றால் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். தகுதியற்ற மனுஷனுக்கு காண்பிக்கப்படுகிற உதவி அல்லது செயல், அதுதான் கிருபையாய் காணப்படும். தகுதியே இல்லை, ஆனால் அவனுக்கு ஆண்டவர் நன்மை செய்கிறார், அது கர்த்தருடைய கிருபையாய் காணப்படுகிறது. நாம் பார்க்கும்போது நீதிமொழிகளின் புஸ்தகம் 19 22 வசனத்திலே வாசிக்கும் போது, நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை என்று எழுதப்பட்டு, நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கிற ஆசை அதுதான் கிருபை. அவனுக்கு நன்மை செய்ய அவர் விரும்புகிறான், அந்த ஆசைதான் தயையாய் காணப்படுகிறது, அந்த கிருபை என்று நாம் அறிய வேண்டும். இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஈவாய் கொடுக்கிறார், அதை பெருக பண்ணுகிறார். எப்போது நாம் ஸ்தோத்திர பலி செலுத்தும் போதெல்லாம் நமக்கு கிருபை பெறுகிறது என்று 2 கொரிந்தியர் 4:15 வாசிக்கும். எப்பொழுதெல்லாம் ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய கிருபையை நாம் அதிகரித்து கொள்கிறோம் என்றால் அது மிகையாகாது. நான் இந்த காலை வழியிலே 2 மட்டும் உங்களோடு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். முதலாவது, கர்த்தருடைய கிருபை பெரியது, அது செய்திருக்கிற காரியம் என்ன? இப்போ புலம்பலின் புஸ்தகம் 3:22 வசனத்தை வாசிக்கலாம். புலம்பல் 3:22, நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகளாய் புதியவைகள் உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. நிர்மூலம் என்று சொல்லும்போது அழிவு, நாம் அழியாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையாயிருக்கிறது. ஏன் அழிக்கப்பட வேண்டும்? நாம் அழிவுக்கு ஏதுவானவர்களா? எதற்கு அழிவு வருகிறது என்று வாசிப்போமானால், ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1:28 வசனம் அதற்கு பதில் சொல்கிறது. வாசிப்போமா? துரோகிகளும் பாவிகளுமோ ஏகமாய் நொறுங்குண்டு போவார்கள், கர்த்தரை விட்டு விலகிறவர்கள் நிர்மூலமாவார்கள். யார் நிர்மூலமாவார்கள் என்றால் கர்த்தரை விட்டு விலகிறவர்கள். அப்ப நாம் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய கிருபை. கர்த்தரோடு இருப்பது கர்த்தருடைய கிருபையாயிருக்கிறது. இன்னைக்கு மனுஷன் கர்த்தரை விட்டு தூரமாய் போகிறான், போகிற மனுஷன் நிர்மூலமாவான் என்று வேதம் சொல்கிறது. அப்ப கர்த்தரை விட்டு விலகுவதற்குரிய ஏதாயிலும் காரியம் உண்டா? ரேமியா புஸ்தகத்தை, எரேமியாவின் புஸ்தகத்திலே நான் வாசிக்கும் போது அங்கு இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 2:6-7 வசனங்களை நான் வாசிக்கிற வேளையில்,
என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? எதற்கு நீங்கள் தூரமாய் விலகி போகிறீர்கள் என்று கேட்கிறார். ஏனென்றால் கர்த்தர் செய்த காரியம் என்ன? செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படி நான் உங்களை அவ்விடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை என்ன செய்தீர்கள்? அருவறுப்பாக்கினீர்கள். அப்போ ஏன் தூரமாய் போனீர்கள்? ஏன் உங்களுக்கு அது பிடித்தமில்லாமல் போயிற்று என்று கேள்வி கேட்கிறார். வசனத்தில் நான் வாசிப்போமானால் எரேமியா 17:5 வசனத்தை நாம் பார்ப்போம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ விலகி போவதற்கு காரணம் என்ன? மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்பது, கர்த்தரை நம்புவதல்ல. இன்றைக்கு அநேகர் காண்கிற மனுஷனை நம்புகிறார்கள், காணாத இறைவனை நம்புகிறதில்லை. அவர் எங்கே இருக்கிறார்? அவர் நம்புவதற்கு அவரை நான் எங்கே பார்க்க முடியும்? பார்வோன் கேட்ட கேள்வி. அவர் யார்? நான் உங்களை அனுப்புவதற்கு அவர் யார் என்று கேட்கிறான். அதே போல இன்றைக்கு உலகத்தில் அநேகர் கேட்கிற கேள்வி, அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், நான் பார்க்கவில்லையே, ஆகையினால் நான் அவரை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மனுஷனை நம்புகிறார்கள். ஆனால் ஒன்று நன்றாயறிய வேண்டும், மனுஷனை நம்பி புயபலமாக்கி கொண்டு அவருடைய காரியத்தை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். அவன் எப்படி இருப்பான்? 13 பாருங்கள். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவருடைய பெயர் புழுதியிலே என்ன செய்யப்படும்? எழுதப்படும். அப்போ கர்த்தரை விட்டு விலகிறவர்களுடைய வாழ்க்கை சபிக்கப்பட்டது மட்டுமல்ல, அது வெட்கத்திற்கு ஏதுவானது. இன்னும் சொல்லும்போது சொல்கிறார் எபிரேயர் 3:12, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அவன் மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் விலகி போகிறான். அடுத்தது ஜீவ ஊற்றை விட்டு விலகிறவன் வெட்கப்படுகிறான். இங்கே வசனம் சொல்கிறது, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் என்று எழுதப்படும். ஒரு அவிசுவாசம் தான் கர்த்தரை விட்டு விலகுவதற்கு ஏதுவானதாக இருக்குது. விசுவாசம், நாம் விசுவாசிப்போமானால் கர்த்தரோடு கூட காணப்படும். தாவீது சொல்கிறான், எனக்கோ கர்த்தரை அண்டி கொண்டிருப்பதே நலம் என்று சொல்கிறார். அப்போ கர்த்தரை விட்டு விலகுவது சாபத்திற்கு ஏதுவானது, அதனாலே அழிவு வருகிறது, நிர்மூலமாக்கப்படுகிறார்கள். ஆகையால் நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. காரணம் என்ன? நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நாம் தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். 2வது, கர்த்தரோடு இசைந்தவர்களாயிருக்கிறோம். 3வது காரியம், விசுவாசத்தோடு ஜீவிக்கிறவர்களாய் காணப்படுவோம். ஆகையால் நாம் இன்னும் என்ன செய்யவில்லை, நிர்மூலமாகவில்லை. கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நமக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? ஈவாய் கொடுத்து கொண்டே வருகிறார். 86வது 13வது அங்கே சொல்லும் போது சொல்கிறார், கர்த்தர் நம்மேல் பாராட்டின அவருடைய கிருபை பெரியது என்று சொல்லிவிட்ட மறுபடியும் அங்கே வசனத்தை தொடர்ச்சியாய் சொல்கிறார், என்னை தாழ்ந்த பாதாளத்திற்கு என் ஆத்துமாவை என்ன செய்தீர்? தப்புவித்து நரகத்துக்கு என்னை தப்பு வைத்திருக்கிறீர். ஆகையால் உடைய கிருபை எவ்வளவு பெரியதாண்டவரே. சங்கீதத்தில் என்ன வாசிக்கும் போது சொல்கிறார், என் கண்களை கண்ணீருக்கும் என் ஆத்துமாவை எதற்கும் பாதாளத்திற்கும் தப்பு வைத்தீர்.
பிசாசு தள்ளப்படுகிற அந்த பாதாளத்தில் நாம் போய் சேராதபடிக்கு தப்புவிக்கப்படுகிறது கர்த்தருடைய பெரிய கிருபையாக இருக்கிறது. எப்படி? வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, எபேசியர் 2:8 வாசிக்கும் போது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ரட்சிப்பு எப்படி, எதற்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், சாபத்திற்கும் பாவத்திற்கும் தாழ்ந்த பாதாளத்திற்கும் தப்பி வைக்கப்பட்டிருக்கிறோம். அது எவ்வளோ பெரிய கிருபை! அந்த கிருபையை சிந்திப்போமானால் நாம் கத்தரை விட்டு ஒரு நாளும் தூரமாய் போகவே மாட்டோம். கத்தரனை பாதாளத்தின் வல்லடிக்கு தப்பி வைத்திருக்கிறார், பாதாள அக்கினிக்கு என்னை தப்பி வைத்திருக்கிறார் என்று நாம் அதிகமாய் கத்தரை துதிக்கிறவளாய், ஒவ்வொரு நாளும் துதிக்கிறவளாய் காணப்படும். அப்போ தேவ கிருபை அநேகர் பெற்றுக்கொண்டார். நான் 3 பேரை மட்டும் சுட்டி காண்பித்து முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6:8 நான் வாசிக்கிற வேளையில் அங்கே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கிருபை அவனை என்ன செய்தது? எபிரேயர்கள் நிருபம் 11:7 வாசிக்கிற வேளையில், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். இங்கே வசனம் சொல்கிறது, ரட்சிப்பு பெற்றுக்கொண்டான். அவனும் அவன் குடும்பமும் என்ன செய்யப்பட்டது? ரட்சிக்கப்பட்டது. வசனத்தில் வாசிக்கிற வேளையில் 1 பேதுரு 3:20 வாசிக்கிறோம், இவ்விதமாய் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே என்ன செய்யப்பட்டார்கள்? காக்கப்பட்டார்கள். அப்போ கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். யாருக்கு கிருபை உண்டோ தேவ கண்களிலே அவர்கள் நிச்சயமாய் பாதுகாக்கப்படுவார் அழிவுக்கு. 2வது காரியம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? லூக்கா சுவிசேஷம் 6:28 கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி மரியாளை தேவதூதன் வாழ்த்துகிற ஒரு வாழ்த்தை செய்தியை நாம் அங்கே பார்க்கிறோம். 1:28 அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ என்ன செய்யப்பட்டவள், ஆசீர்வதிக்கப்பட்ட. அவள் கிருபை பெற்றவளுக்கு அர்த்தம், அதனுடைய அர்த்தம் என்ன? கிருபை பெற்றவ மனுஷனுடைய வாழ்க்கையில் கிடைத்த நன்மை என்ன? கர்த்தர் அவளோடு இருக்கிறார் என்றும், அவள் ஸ்திரீகள் எல்லாருக்குள்ளும் எப்படிப்பட்டவள், ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றும் வேதம் சொல்கிறது. அவள் கிருபை நாம் பெற்றுக்கொண்டால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை பார்க்க நாம் எப்படிப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வசனத்தில் மரியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அருமையான வார்த்தை 43வது வசனம், என் ஆண்டவருடைய தாயார். அவர் யார் என்றால் என் ஆண்டவருடைய தாயார். கிறிஸ்துவுக்கு தாயாய் ஒரு பாத்திரமாய் இந்த உலகத்தில் விளங்கினவள், கிறிஸ்துவை சுமப்பதற்குரிய பாக்கியம் பெற்றவள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் அவள் பெற்றுக்கொண்டாள் தேவ கிருபையினாலே. 3வது ஒரு நபரை பார்ப்போமானால், அப்போஸ்தலர் 20:27-24 அப்போஸ்தலனாய பவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நம் இவ்விதமாய் பார்க்கிறோம். பவுலே பயப்படாதே, நீ இராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடைய யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு என்ன செய்தார், தயவு பண்ணினார். இப்போ கர்த்தருடைய கிருபை அருமையான பவுலுக்கு கிடைத்தபடியினாலே இந்த யாத்திரையில் ஏறக்குறைய 200க்கும் அதிகமான ஜனங்கள்
அவர்கள் எல்லாரும் அழிக்கப்படாதபடிக்கு. அங்கே 37வது வசனம் சொல்கிறது, 276 பேர் அழிக்கப்படாதபடிக்கு என்ன செய்யப்பட்டார்கள், தப்பு வைக்கப்பட்டார்கள். காரணம் என்ன? பவுலின் நிமித்தம். வேதம் தான் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 12:9 வசனத்தை நான் வாசிக்கிற வழியிலே அங்கே கர்த்தர் பவுலோடு கூட சொல்லுகிற ஒரு வார்த்தை இப்படி இருக்கிறது. 2 கொரிந்தியர் 12:9 வசனம், அதற்கு அவர் என் கிருபை உனக்கு, பார்த்தீங்களா? அப்போ பவுல் கர்த்தருடைய கிருபையை பெற்றிருந்தபடினாலே, கிருபை பெற்றவனுக்கு மாத்திரமல்ல நன்மை, கிருபை பெற்றவனோடு யாரெல்லாம் கூட இருக்கிறார்களோ அவர்களுக்கும் என்ன கிடைக்கிறது? அழிவு வராதபடிக்கு பாதுகாப்பு கிடைக்கிறதா இருக்கிறது. ஆகையினாலே கிருபை மிக மிக அவசியமானது. இந்த காலை வழியில் கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு தாரும் என்று ஸ்தோத்தரிப்போமானால் அவர் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் வாழ்வதற்குரிய கிருபைகளை தருகிறவராய் காணப்படுவார். ஆகையால் ஸ்தோத்தரிப்போம், தேவ கிருபையிலே பலப்படுவோம். கிருபை நமக்கு அதிகம் கிடைக்குமானால் இந்த நாள் முழுவதும் மட்டுமல்ல வாழ்க்கையின் எல்லா நாளும் சிறப்பாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.